அனைவருக்கும் வணக்கம். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரில் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். ஸோ எவ்ரிடே நமக்கு லைவ் மார்க்கெட்டில் ஒரு ட்ரெண்டு தெரிஞ்சாலோ டக்குன்னு ஒரு என்ட்ரி பாயிண்ட் இப்போ எடுக்கலாம் அப்படின்னு கன்ஃபார்மாக நம்மளுடைய ஃப்ரெண்டு சொல்லும்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு என்ட்ரிலாம் எடுப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு டெக்னிக்கலாக ஒரு ஆட்டோமேட்டிக்காக அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல் கிடச்சா எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி தான் இந்த டூல். இந்த டூல் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் அதுவே கேண்டில் மூமெண்ட்டை அனலைஸ் பண்ணி எப்பெல்லாம் பிரேக் அவுட் கிடைக்குதோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கால்ஸை ஜென்ரேட் பண்ணி தரும். அந்த கால்ஸை பார்த்து ட்ரேட் பண்ணுறது மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருக்கும். ஸோ அப்படி நமக்கு இன்றைக்கி ஒரு July 12th டே, ஸோ 11:20 AM ஆகுது. இப்போ நமக்கு ஒரு செல் கால் வந்து ஜெனரேட் ஆகுது. அது கால் வரும்போதே பார்த்தீங்கன்னா கேண்டில் கலரே வந்து சேஞ்ச் ஆகும். அது வரைக்கும் மார்க்கெட்டினுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டில் கலர் சேமாகவும் இருக்கும். மார்க்கெட்டில் ரெண்டே ட்ரெண்ட் தான், ஒன்று வாங்க போகிறோம் இல்லைன்னா விற்க போகிறோம், பை ஆர் செல் தான். ஸோ பையிங் ட்ரெண்டுக்கு க்ரீன் கலரும் செல்லிங் ட்ரெண்டுக்கு ரெட் கலர்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் கேண்டில் கலர் சேமாகவே தான் இருக்கும். யார் வேணாலும் சரி, ஜஸ்ட் நீங்கள் அந்த சும்மா பார்த்துட்டு இருக்கையிலே ஓகே கேண்டில் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்போ ட்ரெண்ட் மாறிடுச்சுன்ற ஒரு ஐடியாவுக்கு வந்துடலாம். ஸோ ரெட் கலர் டவுன் ட்ரெண்ட் நீங்கள் செல் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவுக்கும் வந்துடலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்ட்ரி பாயிண்ட்டுக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். அவங்க இதில் வர என்ட்ரி பாயிண்ட் வச்சு ட்ரேட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம், இல்லை உங்களுடைய ஓன் ஸ்ட்ராட்டஜி வச்சு நீங்கள் உங்களுடைய ஓன் மெத்தட்லையும் அதுலேயும் செல் கால் வரும்போது வச்சு அதை கம்பேர் பண்ணி ட்ரேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு இது வந்து ட்ரெண்டுக்கு ஒரு சப்போர்ட்டிங் டூலாகவும் நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். இதில் வர கால்ஸை வச்சு இந்த கால்ஸை வச்சு ட்ரேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போதைக்கு 335-381 ஒரு செல் கால் வந்திருக்கு. வந்திருக்க அந்த கால் எப்படி மூவ் பண்ணுது, எந்த அளவுக்கு போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். கீழே இருக்கிறது தான் டார்கெட் லைன்ஸ், அதை பிரேக் அவுட் பண்ணுதா இல்லை மார்க்கெட் மேலே ரிவர்ஸ் ஆகி ஸ்டாப் லாஸ் ஆகுதான்றதையும் பார்க்கலாம். கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஒரு 10 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிருக்கு. மார்க்கெட் இப்போ பாருங்கள் 35-310 அந்த ரேஞ்சை வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. நமக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 35,292. ஒரு சேஃப் ட்ரேட் பண்ணுறவங்க ஃபர்ஸ்ட் டார்கெட்டில் வெளியே வர்றது ரொம்பவே நல்லது. பட் நமக்கு இந்த 292க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 35,300 அப்படின்னு ஒரு ரவுண்டான ரேஞ்ச் இருக்குது. இந்த ரவுண்டான ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் டார்கெட் ரொம்ப ஈஸியாக பிரேக் அவுட் ஆகும். ஒரு 8 பாயிண்ட் தான் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு அந்த 35,300 பிரேக் அவுட் பண்ணாமல் கொஞ்சம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மேலே போகிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த புஷ் கொடுத்து மார்க்கெட் அப்படியே டவுன் வருதா, ஒரு 10 மினிட்ஸ்னுடைய மூவ்மெண்ட் இப்போதைக்கு இப்படி தான் போயிருக்கு, வெயிட் பண்ணி பார்ப்போம். டைம் பார்த்தீங்கன்னா 11:39 ஆகுது. செல் கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ள நமக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் வந்து கொடுக்குது. ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸில் ஒரு 80% ஆஃப் டார்கெட் அச்சீவ் பண்ணிச்சு. இப்போ நமக்கு நல்லா ஃபர்ஸ்ட் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணி 35-290 பிரேக் அவுட் கொடுத்து ஒரு 100 பாயிண்ட்க்கு மேலே மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் 1 மினிட் சார்ட்டில் கிடைச்ச செல் கால் ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா டார்கெட் ஒன் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வீக்லி ஆப்ஷன். 35,500 புட் ஆப்ஷன். புட் ஆப்ஷன் நாம ஏன் ஷோ பண்ணுறோன்னா நமக்கு செல் கால் வந்திருக்கு, அதனால் புட் ஆப்ஷன் ஷோ பண்ணுறோம். கம்மியான ப்ரீமியமில் உங்களால் ஆப்ஷனை பை பண்ணிக்கலாம். ஸோ 369 நம்ம ஒரு இந்த மணி ஆப்ஷன் தான் காக்கிறோம். அதுவே பார்த்தீங்கன்னா 369 பை கால் வந்திருக்கு. வந்தது நமக்கு 435 வரைக்கும் மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு டைரக்டான ஒரு இந்த மணி ஆப்ஷன் உங்களுக்கு மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு. ஒரு ஆப்ஷன் சார்ட் பார்க்குறதுக்கு உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் டூல் இருந்தால் உங்களால் நல்லா ட்ரேட் பண்ண முடியும், ட்ரெண்டு தெரிஞ்சாலே ஓரளவுக்கு ஒரு ஐடியா வச்சு உங்கள் ஸ்ட்ராட்டஜியும் அப்ளை பண்ணி ட்ரேட் பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹை மெசேஜ் அனுப்புங்க. டீட்டெயில்ஸ் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.